ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழகத்தில் அரசிற்கு தெரிந்து போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுவதால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும், இதனால் அரசிற்கு வரி ஏய்ப்பு ஏற்படுவதால் போலி மதுபானம் விற்பனையை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபான விற்பனை ஆறாக ஓடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கள்ளச்சாராயத்தினால் எக்கியார் குப்பத்தில் 14 பேர் உயிரிழந்தனர் என தெரிவித்த அவர், தஞ்சாவூரில் சயனைடு கலந்த மதுவை அருந்தி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்ததும் இதுவரை யார் சயனைடு கலந்தார்கள் என்று கண்டுபிடிக்கவில்லை என கூறினார். அரசே காவல்துறையினரை செயல்பட விடாமல் கட்டி போட்டு வைத்துள்ளார்களா அல்லது காவல்துறையினர் மெத்தனத்தோடு செயல்படுகிறார்களா என கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் கள்ளச்சாராய பிரச்சனையை திசை திருப்பவே அமைச்சர் பொன்முடி மேல்பாதி கிராமத்தில் நடைபெற்று வரும் கோவில் பிரச்சனையை கிளப்பியிருப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் ஏன் ஒடிசா செல்லவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஜப்பான் சென்று வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் களைப்பு தீராததால் ஒடிசா செல்லவில்லை என்றும், களைப்பு ஓய்ந்த பின் ஒடிசா செல்வார் என எதிர்பார்ப்பதாகவும் சி வி சண்முகம் கேலியாக கூறினார்.